வணக்கம். உங்கள் பவானி ஐஏஎஸ் அகாடமி கரூரிலிருந்து. எல்லாரும் நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூக்கு நம்ம எப்படிலாம் படிக்கணும், என்ன பண்ணணும், எப்படி ஷெட்யூல்ஸ் போடணும், நம்மளோட ஃபஸ்ட் பேப்பர் எப்படி படிக்கணும், செகண்ட் பேப்பர் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் நல்லாயிருக்கும், என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டிருந்தீங்க. இதுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த வீடியோ நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து மூணு விஷயத்தை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ளே உள்ள போகலாமா வேணாமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல மனசுக்குள்ளே இருக்க பயத்தை விட்டுணும். ரெண்டாவது, என்னடா இவ்வளோதான் கால்ஃபர் வந்திருக்கு, நிறைய பேர் அட்டன் பண்ணுவாங்க, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்தரணும். இதை மெயின் வந்து உங்கள் மனசுலேருந்து தூக்கி போட்டால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதுக்கப்புறம் சரி ஓகே, நான் அந்த லெவல்லேருந்து நான் வெளியில் வந்துட்டேன், 45 தான் அப்படிங்கிறதுல, அந்த 45ல என்னோட போஸ்டிங் ஒன்று அப்படிங்கிற மாதிரி நான் மனசுக்குள்ளே வச்சுட்டேன், பயம்லாம் எனக்கு எதுவும் கிடையாது, நான் நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னா செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம போகலாம். என்ன செகண்ட் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஷெட்யூல்குள்ளே நீங்கள் உள்ளே வந்திருக்கலாம். சரி, என்ன ஷெட்யூல், நம்ம எப்படி படிக்கணும், பேப்பர் ஒன்றுக்கு எப்படி படிக்கணும், பேப்பர் டூக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் தான். இந்த ஷெட்யூல் படி நீங்கள் போனீங்க அப்படின்னிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னென்ன பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிக்கும். சரி, அந்த ஷெட்யூலில் நம்ம போகலாமா, யாரெல்லாம் தயாராக இருக்கீங்களோ அவங்க எல்லாமே இந்த ஷெட்யூல்குள்ளே உள்ளே வாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஷெட்யூல்குள்ளே வந்துட்டோம், சரிங்களா. இந்த ஷெட்யூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி திருப்பியும் ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் கண்டிப்பாக எனக்கு இந்த போஸ்டிங் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஷெட்யூல்குள்ளே உள்ளே வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இல்லை இந்த ஐடியா வச்சு நீங்கள் வேறு மாதிரி கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஓகே, அதாவது நம்ம லைஃப்பில் ஒரு இடத்துக்கு இங்கேருந்து ஒரு பாதைக்கு நம்ம கடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு மைல்கல் தேவை. அதாவது ஒரு ஊருக்கு நான் இங்கே போகிறேன்னா அது இத்தனை கிலோமீட்டரில் இருக்குது, இவ்வளோ நேரத்தில் நான் போகணும், நான் ஃப்ளைட்டில் போனால் இவ்வளோ தூரம் வரும், பஸ்ஸில் போனால் இவ்வளோ தூரம் வரும், ட்ரெயினில் போனால் இவ்வளோ தூரம் வரும், நடந்து போனால் இவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இவ்வளோ காலகட்டத்துக்குள்ளே கடக்கணுங்கிற ஒரு இது இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அதே மாதிரி தாங்க இந்த ஒரு விஷயமும், சரிங்களா. என்ன அப்படின்னா, இந்த டைம் டேபிள் படி யாரெல்லாம் மார்னிங் வந்து ஏந்திரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ அவங்க எல்லாமே உள்ளே வந்துடலாங்க, சரிங்களா. சரி, எத்தனை மணிக்கு, காலையில் ஏர்லியராக 3:30 இருந்து ஒரு மணி வரையிலும், மத்தியானம் 1 மணி வரையிலும் யாரெல்லாம் இந்த ஷெட்யூல்குள்ளே வரீங்களோ அவங்க கண்டிப்பாக வின் பண்ணிட முடியும். சரி, மார்னிங் 3:30 என்ன வரும்னா உங்களோட பேப்பர் 2, இதுதாங்க மெயின் ஃபஸ்ட்டு. என்ன மெயின், சரிங்க, இந்த மெயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரில் உங்களோட மேஜர், இப்போ மெக்கானிக்கலாக இருக்கலாம், ஆட்டோமொபைலாக இருக்கலாம். சரி, மெக்கானிக்கல் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு 100 questions கேட்குறாங்க, இதே ஆட்டோமொபைல் அப்படின்னாலும் அதுக்கு 100 questions கேட்குறாங்க. டோட்டலாக வந்து 200 questions அதில் இருக்குது. அப்படிங்கிறப்ப நமக்கு அதுக்கு எவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம், சரிங்களா. சின்ன வயசுலேருந்தே நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம பேரண்ட்டு கற்றுக் கொடுப்பாங்க. என்ன மாதிரி கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னா, அதாவது நீ காலைல சீக்கிரமா ஏஞ்சு படி, அப்பதான் உன் மனசுல நிக்கும். சரி, பண்ணன விஷயத்த எழுதி பாரு, அப்பதான் வந்து உனக்கு ரிசல்ட் போட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தாங்க, நீங்க மார்னிங் ஏஞ்சு படிக்கிறப்ப உங்களை மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும், எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா லேர்ன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும். அதனாலதான் என்னன்னா, நீங்க மார்னிங் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்டடிக்காக நீங்க சூஸ் பண்ணிக்கணும், சரிங்களா. சரி, எப்படி சூஸ் பண்ணலாம், மார்னிங் கரெக்டாக 3:45 நீங்க உள்ள என்டர் ஆகுறீங்க, என்ன சப்ஜெக்ட் ரிலேட்டடா நீங்க படிக்க போறீங்க, அதாவது எந்த யூனிட் வைஸா படிக்க போறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹீட் பவர் இன்ஜின் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஏதோ ஒரு யூனிட்ஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த யூனிட்ஸ்ல முதல்ல என்ன பண்ணணும்னா ஒரு 3 hours வந்து நீங்க படிக்க முதல்ல ரெடி ஆகணுங்க. 3 மணி நேரம் நீங்க படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரெடி ஆகணும் காலையில. சரி, அதுக்கு எத்தனை மணிக்கு நீங்க எந்திரிக்கணும் அப்படின்னா காலையில 3:30 அப்படின்னா ஷார்ப்பா நீங்க உட்கார்ந்துடணும், சரிங்களா. 3:30 இருந்து நீங்க 6:30 வரையில் நீங்க என்ன பண்றீங்கன்னா நல்ல தெளிவா ப்ரிப்பேர் பண்றீங்க. என்னன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கோங்க. அதாவது என்னால வந்து இப்போ 1 page தான் எடுக்க முடியும், இல்லை 2 page தான் எடுக்க முடியும், 3 page தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை எடுத்துக்கணும். எவ்வளவு அளவு படிக்கணும் அப்படிங்கறத நீங்க அதில் எடுத்துக்கணும். உங்களோட கெப்பாசிட்டி என்ன அளவுக்கு இருக்குங்கிறது அப்பதான் உங்களுக்கு தெரியும். சரி, நான் எடுத்துட்டேன், அந்த 2.5 hoursக்கு மேல நான் படிச்சுட்டேன் அப்படின்னா அடுத்தது நீங்க என்ன பண்ணணும், அந்த 3 hoursக்கு என்னன்னா முதல்ல நான் படிச்ச ஒரு விஷயத்தை என்னன்னா முதல்ல அமைதிப்படுத்தி யோசனமா ஒரு பிரேக் எடுத்துக்கணுங்க. அதுக்கு தாங்க டீ பிரேக். டீ சாப்பிட்டுட்டு நீங்க என்ன
பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஒரு டெஸ்ட்டாக நீங்கள் எழுதி பாருங்க, சரிங்களா? சரி, நான் படிச்சிருக்கேன், படிச்சிருக்கிறது எந்த அளவு இருக்குது, நம்ம உள்ளே போயிருக்கா போகலையா அப்படிங்கிறதுக்காக இது ஒரு டெஸ்ட் எடுத்துக்கணுங்க. நீங்கள் டெஸ்ட் அதாவது என்ன, உங்களோட கெப்பாசிட்டி என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? சரி, தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சரி ஓகே எழுதுனே டெஸ்ட் எழுதிட்டே இதெல்லாம் இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னா என்னன்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல வெல் அண்ட் குட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னா இது தேவையில்லை, இல்லை கண்டிப்பாக இதுக்கு வந்து நான் மறுபடியும் எனக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு குரூப் ஸ்டடி போட்டுக்கோங்க. ஒரு கிளாஸ் போக முடியல, உங்கள் இப்போ வந்து உங்களை டியூன் பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்கள் படித்தவங்க ஒரு அஞ்சு பேரோ பத்து பேரோ சேர்ந்து என்ன பண்ணால், நீங்கள் ஒரு குரூப் ஸ்டடி போட்டுக்கோங்க. இல்லை ஒரு நல்ல பக்காவாக இருக்கக்கூடிய உங்களோட ஒரு ட்ரைனிங் சென்டர் சூஸ் பண்ணிக்கிங்க. அந்த டைம் வந்து காலையில் நீங்கள் படித்த அந்த த்ரீ ஹவர்ஸுக்கு உண்டான அந்த கிளாஸஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 9, அதாவது நீங்கள் என்ன படிச்சீங்களோ அந்த படித்ததுக்கு உண்டான கிளாஸஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். 7 to 9 அப்படிங்கிறத உங்களோட மெயினான டைமாக வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், டெஸ்ட் இந்த அளவுக்கு எழுதியிருக்கோம், நிறைய டவுட்ஸ் இருக்கு, அது எல்லாமே என்னன்னா உங்களோட டெக்னிக்கல் அந்த கிளாஸஸ் என்ன நீங்க இதை சூஸ் பண்றீங்களோ, யூனிட்ஸை சூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு இது அமையுங்க, சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், 9 மணி வரையில கிளாஸும் அட்டன் பண்ணியாச்சு, படிச்சாச்சு, ஒரு டெஸ்ட் போட்டாச்சு. சரி, 5 மணி நேரம் படித்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவை, அதுக்கு தான் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறீங்க. 9 to 10 வந்து உங்களோட பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கோங்க. சரி, சாப்பிட்டோன்னா ஷார்ப்பா நீங்க என்ன பண்ணும், அடுத்தது 10 மணிக்கு டான் டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிடணும், உட்காந்துடணும். திருப்பி என்ன பண்ணும், திருப்பி படிக்கணுமானா அதுதான் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த 1 hour நீங்கள் என்ன விஷயத்தை படிச்சிருக்கீங்களோ ஏதாவது ஒரு சப்டாப்பிங்க் எடுத்துக்கோங்க. அந்த சப்டாப்பிங்க்கு ஓனாக முதல்ல ஹின்ஸ், இம்பார்ட்டன்ட் ஹின்ஸ் எடுக்க கற்றுக்கோங்க. சரி, அந்த ஹின்ஸ் நீங்கள் எடுக்க எடுக்கவே உங்களுக்கு என்ன தோணும்னா, அதாவது இந்த ஹின்ஸை எடுக்கிறப்ப அது எப்படிலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நமக்கு கவர் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு 1 hour எடுக்கணும், சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதாவது ஈஸியான விஷயம்தான், ஆனால் பழகர் வரையில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த 100 நாள் அதாவது வந்து என்னன்னா 108 நாள் அப்படிங்கிறது நம்மளோட மெயின் பேர் டார்கெட்டுங்க. அந்த 108 நாளை நீங்கள் கரெக்டாக கிளவராக கொண்டு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்மளால் வந்து ரிசல்ட் போட்டுற முடியுங்க, சரிங்களா? அப்போ இதை வந்து என்ன ஓன் ஹின்ஸ் எடுக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா எடுத்துக்கிறீங்க, ஓகேங்களா? சரி, இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா எடுத்தாச்சு, ப்ராக்டிஸ் பண்ணோம், குரூப் டிஸ்கஷன் போட்டோம், எல்லாமே பண்ணியாச்சு இதில் இந்த 10 to 11. திருப்பி 11 to 11 நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க அதில், சரிங்களா? கன்ஃபார்மாக நீங்கள் டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் நீங்கள் ரிசல்ட் போட முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சுறீங்க. சரி, டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு திருப்பி அதுக்குண்டான ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணுறீங்க, எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுறீங்க. திரும்பவும் என்ன பண்ணுறீங்க, டெக்னிக்கல் ஸ்டடி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, திரும்ப ஒரு ரிவிஷன் பண்ணுறீங்க, மறுபடியும் ஒரு டெஸ்ட் போடுறீங்க. டெஸ்ட் போகிறப்ப என்ன, ஆல்ரெடி நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, கிளாஸ் எடுத்திருப்பீங்க, அந்த டைம்லேயே ஒரு டெஸ்ட் எழுதிருப்பீங்க, திரும்ப வந்து ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் போட்டிருப்பீங்க, மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுத்திருப்பீங்க, மறுபடியும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு ரியலைஸ் பண்ணி ஆன்சரை பார்த்து செக் பண்ணி தேர்ட் டைம் லாஸ்ட் டைம் 3வது ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க. அட்டன் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும், நான் என்ன படிச்சிருக்கேன் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும், சரிங்களா? இந்த கிளாரிட்டி முடிஞ்சோடனே லன்ச் பிரேக் எடுத்துக்கிறீங்க, சரிங்களா? இதோட உங்களோட செகண்ட் பேப்பருக்கு உண்டான டெக்னிக் கிளாஸ் ஓவர் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, இதை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேப்பருங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் என்ன, உங்களோட ஜென்ரல் ஸ்டடிஸ். ஜென்ரல் ஸ்டடிஸ் நான் காலையிலேருந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன்ப்பா, ஒரே டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருப்போம். அப்போ இந்த 2 to 3 நீங்கள் என்ன பண்ணால், உங்களோட செகண்ட் பேப்பரோ குரூப் ஸ்டடியோ அல்லது நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் சென்டரோ அந்த இடத்துல வந்து என்னென்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? பண்ணணும், பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ரிசல்ட் பண்ண முடியும். பட் இப்படி தான் பண்ணணும் இல்லை, முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு டைம் டேபிளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பசங்க படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷெடியூலை போட்டுக்கோங்க, இல்லை உங்கள் ட்ரைனிங் சென்டருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷெடியூலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஓன் முயற்சி தாங்க எல்லாமே, நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை. அப்போ ஏதாவது ஒரு கிளாஸஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துக்கணும். சரி, இதில் என்ன கிளாஸஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த என்னன்னா 100 questions கேட்கலாம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் உங்களுக்கு 100 questions போயிடும், இது எலிஜிபிலிட்டிக்கு மட்டும்தான். ஆனால் ஜென்ரல் ஸ்டடிஸில் 100 questionங்கிறது ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. சரி, இந்த 100 questionல என்ன அப்படின்னா மேக்ஸுங்க, மேக்ஸில் 25 இருக்குங்க, சரிங்களா? ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் 25 இருக்குங்க மெயின்ங்க. உங்களோட ஜென்ரல் ஸ்டடிஸில் 100 வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 25 ஒரு பார்ட்டாக பிரிஞ்சுதுங்க. இது என்ன பண்ணால், நீங்கள் ரெகுலராக ரொட்டான் ப்ராக்டிஸ் வச்சுக்கணும், டெய்லியும் நீங்கள் டெஸ்ட் எழுதணும், டெய்லியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம 25 அப்படியே அடிச்சாகணுங்க. அப்போ அதுக்குண்டான டைமை நீங்கள் ஒதுக்கி கரெக்டாக அந்த டைமை பிளான் பண்ணிக்கிங்க. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படிச்சிட்டீங்க, மறுபடியும் ஒரு டீ பிரேக் எடுத்துக்கிறீங்க, சரிங்களா?
சரி, டீ பிரேக் எடுத்துட்டு என்னன்னா மறுபடியும் என்னன்னா உங்களோட ஸ்டடியை கண்டினியூ பண்றீங்க. ஜென்ரல் ஸ்டடிஸ்ல ஃபர்ஸ்ட் மேக்ஸ் பார்த்துட்டேன், அடுத்தது என்னன்னா நீங்களே டைம் டேபிள் போடுங்க உங்களோட ஜென்ரல் ஸ்டடிஸ். நீங்க 6th to 10th சரிங்களா, இதுதான் சிலபஸா கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ்ல சிலது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11th 12th கவர் ஆகும் சரிங்களா. அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க, ஒரு டைம் டேபிளா போட்டு கோர்வையா படிங்க. இன்னைக்கு வந்து நான் பாலிட்டி படிக்கிறேன், இந்த டைம்ல பாலிட்டி ஆர் ஹிஸ்டரி நான் படிக்க போறேன் அப்படின்னு ஒரு ஷெடியூல் போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி படிங்க. திரும்பி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னீங்க, அது முடிச்சதுக்கு அப்புறம் 5:00 to 5:30 நீங்க என்ன பண்றீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. டெஸ்ட்ல என்ன பண்றீங்கன்னா நீங்க என்ன வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ்ல போட்டிருக்கீங்களோ அந்த ஜென்ரல் ஸ்டடிஸ்ல நீங்க இப்ப பாலிட்டி ஹிஸ்டரி போட்டிருக்கீங்க இல்ல ஹிஸ்டரி வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது பிளஸ் மேக்ஸ் இது ரெண்டையுமே ஆட் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க, ஒரு டெஸ்டா எழுதணும். எழுதுனா நீங்க எந்த அளவுக்கு நீங்க படிச்சதுல உள்ள போயிருக்கீங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். திரும்பி மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்க, மதியானம் சாப்பிட்றீங்க, அப்புறம் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, இந்த மாதிரி கண்டினியூ பண்ணி அதாவது எஜ் ஆஃப் டைம் நைட்டு 10 மணியோடு நீங்கள் ஓவர் பண்ணுறீங்க. அதாவது உங்களோட டெக்னிக்கல் கிளாஸ் அப்படிங்கிறது காலையில் வந்து 3:45 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடணும், ஸ்டார்ட் ஆகி 1 மணிக்கு நீங்கள் ஓவர் பண்ணிடணும். திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 மணிக்கு நீங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி திருப்பி நைட் படிக்கிறப்ப 10 மணிக்கு நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னீங்கன்னா நிச்சயமாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது இந்த டைம் டேபிள் ஷெட்யூலை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப 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 கஷ்டமான விஷயங்க. ஆனால் இதை மெயின்டைன் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இந்த 90 நாள் அதாவது இந்த 85 நாள் நீங்கள் தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ரிசல்ட் போட முடியுங்க. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, 85 நாள் தான் நமக்கு டைம் இருக்குது. இந்த 85 நாள் ரொம்ப 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 கிளாரிட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆர்டிஓ பேட்சை நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லாருமே நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய டவுட்டு கிளாரிஃபை பண்றதுக்கே வந்து 15 to 20 நாள் எடுத்துருவாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப ஷார்ட் பீரியடா இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன, வெறும் 45 வேக்கண்ட் தான் இருக்கு, நம்ம பார்த்துக்கலாம் எவ்வளவு பேர் அட்டன் பண்ணுவாங்க பார்க்கலாம், சும்மா அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற பீப்புள் அதிகமா இருப்பாங்க. அப்படி இருக்கப்ப இதை நீங்க ஒரு கிளாரிட்டி கொடுத்து கரெக்டா நீங்க பண்றீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களால ரிசல்ட் போட முடியும். யாரெல்லாம் காலையில் ஏர்லியரா எழுந்திரிச்சு நைட்டு 10 மணியில எனக்கு படிக்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்களோ அவங்க கண்டிப்பா இதுல வந்து என்ன கட் ஆஃப் இல்லாம மெரிட்ல அடிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருப்பீங்க.